வணக்கம். நான் உங்கள் அங்கன்வாடி டீச்சர் பேசுகிறேன். நம்ம அங்கன்வாடியில் மாதம் மீட்டிங் நடத்துவோம். அந்த மீட்டிங் இப்போ கொரோனா காரணத்தினால நடத்த முடியல. மாதமாக இருக்கிறவங்களுக்கு மாதம் மாதம் நம்ம மீட்டிங் நடத்துறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் இப்போ புதுசாக முதல் கர்ப்பிணியாக இருக்கிறவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இப்போ அவங்களுக்காக இந்த வீடியோ கால் மூலமாக நாங்கள் வீடியோ எடுத்து அனுப்புகிறோம். அதை பார்த்து நீங்கள் கொஞ்சம் அது பிரகாரம் நடந்துக்கணும். சில கருத்துக்கெல்லாம் உங்களுக்கு சொல்ல வரும், அதை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் நடந்துக்கணும். ஃபஸ்ட்டு இந்த கொரோனா காலத்தில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஊருக்கு போகிறது தவிர்க்கணும். அம்மா வீட்டுக்கோ இல்லை வெளியிலே எங்கேயும் இந்த நேரத்தில் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, வீட்டில் தான் இருக்கணும். மருத்துவ பரிசோதனைக்கு மட்டும் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரணும். அப்படி போகிற காலத்தில் நீங்கள் மாஸ்க் போட்டுக்கணும். உங்கள் வீட்டுக்காரரும் மாஸ்க் போட்டுதான் போகணும். அங்கே போய் பரிசோதனை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே கை காலை கழுவிட்டு வீட்டுக்குள்ளே போகணும். மற்றவங்களும் அப்படி தான் இருக்கணும். உங்கள் வீட்டில் யாரெல்லாம் வெளியில் போயிட்டு வராங்களோ அவங்க எல்லாம் கை கால் கழுவிட்டு சுத்தமாக தான் வீட்டுக்குள்ளே வரணும். சோப்பு போட்டு கழுவணும்னா அதே மாதிரி நீங்கள் வந்து வெளியில் போகிறதான் நல்லது. கொரோனாவை வந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். மற்றவங்க வெளியாட்டில் உள்ளடக்கூடாது, நீங்களும் யார் வீட்டுக்கும் போகக்கூடாது. இதை வந்து நீங்கள் கொரோனா காலத்தில் பின்பற்றணும். அடுத்தபடியாக வந்து நீங்கள் மாதமாக இருக்கிறபோது முதல் கர்ப்பமாக இருக்கிறவங்க அடிக்கடி வாந்தி வரும், தலை சுத்தல் அதிகமாக இருக்கும். இந்த 3 மாதம் 4 மாதம் டைமில் அதை வந்து நீங்கள் பெருசாக நினைக்கக்கூடாது. அது இயல்பாக எல்லாருக்கும் ஹார்மோன் சேஞ்சஸ் எல்லாம் வர காரணம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பயத்துலேருந்து நீங்கள் வெளியில் வரணும். பயப்படக்கூடாது, நல்லா சாப்பிடணும். வாந்தி இருந்தால் கூட நீராகாரமாக திரவ ஆகாரமாக எடுத்துக்கிட்டு சாப்பிடணும். வாந்தி எடுத்தாலும் பரவாயில்ல, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வயிற்றில் இருக்கிற கருவுக்கு சத்து போய் சேரும். நீங்கள் சாப்பிடாமல் சவுந்து படுத்துட்டு இருந்தீங்கன்னா குழந்தைக்கு ஆரம்ப காலத்தில் மூளை வளர்ச்சி தான் இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு வளர்ச்சி அடைதல உங்களுக்கு பாதிப்பு வரும், இதை தெரிஞ்சுக்கோங்க. அதனால் அடிக்கடி சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு அடிக்கடி உடனே படுத்துக்கக்கூடாது. கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒரு கட்டமான இடத்துல நீங்கள் அப்படியே நடக்கணும், போகணும். அதேமாரி மாதம் மாதம் மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கணும். எடை எடுக்கணும். நீங்கள் இந்த டைமில் 10 கிலோ எடை கூடணும். அதாவது 3 மாதம் நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா எங்ககிட்ட அதுலேருந்து நீங்கள் டெலிவரி ஆகிறதுக்குள்ளே 10 கிலோ கூடணும். அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா, சத்தான காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள், பால், முட்டை, பேரிச்சம்பழம் எல்லாம் சாப்பிடணும். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும். எல்லாம் ஒரே டைமில் சாப்பிடணும் இல்லை. ஏதாவது ஒரு கீரை ஒரு நாளைக்கு, ஏதாவது ஒரு பழம் ஒரு நாளைக்கு, காய்கறியே வந்து குழம்புல நிறைய சேர்த்து சாப்பிடணும். மீன் சாப்பிடுங்க, வறுத்தது எதுவும் எடுத்துக்காதீங்க, எண்ணெய் பொருள் அதிகம் சாப்பிடாதீங்க. எல்லாமே அவிச்ச முறையில் தான் சாப்பிடணும், வெந்தது தான் சாப்பிடணும். நீங்கள் சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் சத்து மாத்திரை, இரும்பு சத்து மாத்திரை கொடுப்பாங்க, இல்லை நர்ஸோ கொடுப்பாங்க, அதை வாங்கி டெய்லியும் இரவில் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு நீங்கள் ஒரு மணி நேரம் கழித்து தான் படுக்கணும். ஏன்னா அந்த மாத்திரை செரிக்கிறதுக்கு லேட் ஆகும். சில பேருக்கு நெஞ்சிலே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஆரஞ்சு பழமோ இல்லை சாத்துக்குடியோ சாப்பிட்டிங்கன்னா சீக்கிரம் ஜீரணமாயிடும். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. மாதம் மாதம் 2 தடுப்பூசி போடணும். 3-4 மாதம் ஒன்று மொதல் தடுப்பூசி போட்டு 30 நாள் கேப்பில் அடுத்த தடுப்பூசி நீங்கள் கண்டிப்பாக போடணும். அதுக்கப்புறம் அங்கன்வாடியில் சத்து மாவு கொடுக்குறோம். நீங்கள் அந்த மாவையும் வாங்கி டெய்லியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிடணும். இந்த கொரோனா காலத்தில் வெளியில் வராமல் உங்களை சேஃபாக பாதுகாப்பாக விட நீங்கள் வீட்டில் இருங்க. எதுவாக இருந்தாலும் அங்கன்வாடி டீச்சருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு கேட்லாக் ஒன்று அனுப்புவேன், அது பிரகாரம் அந்த கேட்லாக் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே அந்த கேட்லாக்லேயும் இருக்கும். நான் சொன்னது ஓரளவுக்கு புரியலனாலும் நீங்கள் அந்த கேட்லாக் படித்து பார்த்து புரிஞ்சுக்கலாம். எதாவது சந்தேகம்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.